ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை பற்றியும் அவருடைய நபி தூத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்று நபி சீர்திருத்தாக ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக இந்த பயண நிகழ்ச்சியை துவங்குகிறோம். அஸ்மா அரபிக் கல்லூரியின் இந்த பெண்களுக்கான பயண நிகழ்ச்சி இனிதே தொடங்க உள்ளது. இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் மாணவிகள் பேசக்கூடிய பயானை அமைதியான முறையில் கவனித்து சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக இர்ஃபானா நோன்பின் சட்டங்கள் என்ற தலைப்பில் பேசுவார்கள். முதலாவதாக தலைமை உரை நிகழ்த்துவதற்காக ஆசிரியர் ஜுனைதா அவர்கள் வருவார். அருள்படைகள் நிறைந்த அருள் பாக்கியங்கள் நிறைந்த
இப்படி அறுப்படைக்கு சொந்தமான இந்த மசிலா மார்க்கெட்டுக்கு சொந்தமானனா நம்முடைய சமுதாயத்திலே ஒவ்வொரு அன்றாட செயல்கள் ஒவ்வொன்றையும் நாம் உற்று நோக்கினால் இந்த மறு உலகத்தின் சிந்தனையை விட இந்த உலகத்தின் சிந்தனையும் அதனால் ஏற்படும் இன்பங்களையும் லாபங்களையும் குறிக்கோளாக கொண்டவர்களாகவே நம்மில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் அழிந்து போகின்ற இந்த உலகிற்காக நிரந்தரமான அந்த மறுமையை கிடைக்கக்கூடிய பலன்களை இழக்கக்கூடியவர்களாகவே நம்மில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். நாம் இன்னும் பார்த்தால் மாற்றம் கடமை முஸ்லிம்கள் என்று பேர்தாமிகளாக இருக்கக்கூடிய நம்மில் பெரும்பாலானோரை நாம் காண்கிறோம். மாற்றம் ஹராமாக்கியுள்ள விபச்சாரம், வட்டி, மது இது போன்ற காரியங்களில் இருந்து முஸ்லிம்கள் இருந்து ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னமும் மாற்றத்தில் அழிவான கடமையான தொழுகை, நோன்பு இதனால் நிறைவேற்றக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்? இன்மையில் அதிகரிக்கிற குறைபாடு உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நாம் முஸ்லீம் என்று நாம் கூறுகிறோம், நாம் ஐகால தொழுகையை நிறைவேற்றாதவர்களை நம்மில் பெரும்பாலானவரை காண்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன அப்தின் ஒரு அடியான தொழுகையை விடுவது குஃபரின் பக்கம் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இன்று நாம் என்ன செய்யறோம்? முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தொழுகை இல்லாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். படைப்பின் நோக்கமே அவங்களை விவாதம் செய்வதுதான் நோக்கமாக இருக்கும் போது நாம் அந்த விவாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த உலக வாழ்க்கையை நாம் முக்கியமானதாக நம்ம பெரும்பாலாக இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை பற்றி அல்லாஹ் தன் அறிவுரையில் அநேகமான இடங்களையும் கொடுக்கிறான். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை மீண்டும் விளையாட்டும் தான். அதில் நீங்கள் இருந்து குழந்தைகளை பெருக்கிக் கொள்வதும் பொருளை சேகரித்துக் கொண்டு பெருமை எடுப்பதும் தான். இன்னும் நிறைய வசனங்கள் எழுதி இந்த வறுமை வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் நிறைய அறிவுரையும் கூறுகிறான். சூரத்தில் யூனிஸில் ஒரு வசனத்தில் கூறுகிறான், இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு மலைக்கு ஒப்பாக கூறுகிறான். வானத்தில் இருந்து மழை பெய்தவுடன் பூமியில் இணைந்து பயிர்கள் எல்லாம் செழித்து வரக்கூடியதாக இருக்கிறது. உடனே பயிர்கள் எல்லாம் விளைந்தவுடனா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு அந்த பயிர் விளைந்து நினைச்சோம் நாளை வந்து அறுவடை செய்யலாம் என்ற நிறைந்து அல்லாவுடைய கட்டளையின்படி ஒரு சூறாவளி காற்ற ஒரு புயல் காற்ற வந்து அந்த பயிரை அப்படியே அடித்து சென்று விடுகிறது. அந்த விவசாயி போய் பார்க்கும் போதும் நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லை. இப்படிப்பட்ட உதாரணங்களை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இன்னைக்கு உலக வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. நான் பார்க்கிறேன், நேற்று இருந்த மனிதரை இன்னைக்கு காணல, நேற்று நல்லதனமா இருந்தாங்க இன்னைக்கு என்ன இறந்துட்டாங்களாமா அப்படி நம்ம நினைச்சிடும். நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே நம்ம நினைச்சிடும் இதெல்லாம் கேள்விப்படக்கூடியவங்களாமத்தான் நம்ம இருக்கிறோம். அப்படி நினைச்சிடும் என்ன நினைச்சிடும் நமக்கு நம்ம வணக்கத்துக்கு இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம மறுமை பாலெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கு எந்த நேரம்னாலும் எனக்கு முகத்து வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசன அல்லாஹ் குர்ஆனில் இந்த வசனங்களை எல்லாம் நம்ம சொல்ற வசனங்களை யதார்த்தத்தை நம்ம சிந்திச்சு பார்த்தா நம்ம நினைச்சிக்கலாம் நம்ம படைப்பின் நோக்கமே நம்மை அல்லாவை வணங்குவதற்காகத்தான். அப்ப நம்ம படைப்பின் நோக்கத்தை வந்து இந்த உலக வாழ்க்கையில் நாம இருக்கும் போது நமக்கு எந்த நேரமும் மரணம் வரும், இந்த எப்போ இருந்தாலும் மரணம் வரக்கூடியதாக இருக்கு. நாம் இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி இருக்கும் போது நமக்கு மரண திடீரென்று வந்து விடுகிறது. அல்லாஹ் சூரத்தில் மூமினின் கூறுகிறான், அத்தா இதாக அகலும் அவர்களின் ஒருவருக்கு மரணம் வரும்போது என்னை திருப்பி அனுப்பும் நான் விட்டுவிட்டு நல்ல செயல்களை நான் செய்து வருவதற்காக என்ன செய்ய என்ன உலகத்துக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரண நேரத்துல ஒரு மனிதன் கொல்லப்படக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அப்புறம் இந்த உலகத்திலே என்ன செய்யணும் மரணம் சிந்திக்காம நம்ம வாழக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்ப என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய அறிவியல் சிறந்த முன்னோர்கள் சான்றோர்கள் எல்லாம் எதற்காக இந்த உலக வாழ்க்கை
பார்த்தான் இந்த பாவம் அந்த உலக வாழ்க்கை உச்சமாக மதித்து மறு உலக வாழ்க்கையில பெரிதாக எண்ணினார்கள். உலகம் அவர்கள் பின்னாலே ஓடியது. இன்று நம்ம நினைச்சோம் அந்த உலக வாழ்க்கைக்காக மறுமை நினைச்சோம் நம்ம பாலடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னொரு மார்க்க கடமைகளை பெண்களாகி அவருக்கு அதிகமானவர்களுக்கு சாதாரண கடமைகள் கூட நாம் தெரியாதவர்களாக இருக்கிறோம். உதாரணத்தில் எடுத்துக்கொண்டா இந்த ரமணான் மாதம் நோம்பில் நம்ம விடுபட்டு போகுது. நோம்பு கையிலானவங்களுக்கு எனக்கு நோம்பு பிடிக்க முடியாம போகுது. அந்த நோம்பை திரும்ப பிடிக்கணும், நோம்பு வைக்கணும். அல்லாஹ் நான் தொழுகை தான் வைக்க கூடாது, தொழுகை வந்து கலா கிடையாது, நோன்பு வைக்க வேண்டும். ஆனா அந்த நோன்பு வைக்கணுங்கிறவங்க தெரியாத சகோதரிகள் எத்தனை பேரும் இருக்கிறாங்க. அப்ப இது இப்படி இது மார்க்கத்தில் என்னது இது மாதிரி விளக்கம் இல்லாத காரணத்தினால்தான் அவர்களுக்கு எனக்கு ஒழுங்கானவரையும் மார்க் செயல்பட முடியும். இந்த பயணத்தில் இந்த பயணத்தின் நோக்கம் என்ன? இந்த மார்க்கத்தினது மக்களுக்கு எடுத்து சொல்லி மார்க்கத்தை நிலையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த பயணம் வச்சிருக்கிறோம். நீங்க இந்த பயணத்துக்கு வந்த சகோதரிகள் நீங்க நினைச்சுனா ஒரு நிபந்தனை உங்களுக்கு, நீங்க நினைச்சா இங்க வந்து இங்கு கூறப்பட்ட நல்லவைகளை நீங்கள் செய்திட்டு நினைச்சுங்க அதை வந்து நீங்க செயல்படுத்த வேண்டும் அப்படி என்று நீங்க வந்து மனதில் எடுத்துக்கொண்டா அது உங்களுக்கு ஒரு வணக்கமாக இருக்கும். நல்ல காரியமே செயல்படுத்துறோம் உங்களுக்கு ஒரு இபாதத்தாக இருக்கும். அப்ப நம்ம நினைச்சா நம்ம அந்த மார்க்கத்தை நம்ம அவசியமாக அறிந்து நம்ம நினைச்சா இவருக்கு எட்டி வைக்கக்கூடியவளாக இருக்கணும். அல்லாருன்னா நீங்கள் நன்மையான விஷயத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் ஒரு சகோதரனுக்கு ஒருவர் உதவி செய்திருக்கும் காலம் அல்ல, அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கிறான். மார்க்கத்தை என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ இதை நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம எத்தி வைக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம். அடுத்ததாக எடுத்துக்கொண்டா இந்த உலகத்தில் நமக்கு வாழ்க்கைக்கே ஒரு மார்க்க மாட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தால் தான் அதற்காக இருந்துச்சுனா இந்த மார்க்கத்தை எத்தி வைக்க பல தூதர்களை அனுப்பினார். அதில் இறுதியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் தான் அறிவுரை குர்ஆன். உலகத்தில் அல்லாஹ் பல வகையான நிபந்தனைகளை அளித்திருக்கிறான். இந்த குர்ஆன் வந்து நம்ம அல்லாஹ் அளித்த அறிவுரையிலே மிக சிறந்தது. இந்த குர்ஆனில் என்னது, குர்ஆனில் என்ன இருக்குது, மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இருக்கிறது. குடும்பம், ஜமாத், அரசியல், பொருளாதாரம் அனைத்துக்கும் தீர்வு கூடக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆனை பின்பற்றினால்தான் நாம் வறுமையில் வெற்றி பெற முடியும் என்று நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நம்ம அதை நம்ம வந்து செயல்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறோம். ஏன் அந்த குர்ஆனை எழுதிதான் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கற்று தந்தார்களோ அப்படி நம்ம எழுதிதான் அதை செயல்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறோம். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்துக்கு பிறகு வாழ்ந்த சஹாபாக்கள் கலீபாக்கள் காலம் வரை குர்ஆன் வழங்கிய ஒரு சமுதாயம், குர்ஆனை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தது. அல்ல அவர்களுக்கு எழுதினான் அளவிருந்த அருளையும் வாக்கியத்தையும் அவர்களுக்கு அளித்தான். இந்த குர்ஆனை பின்பற்றக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த வீட்டில் குர்ஆன் திருக்குர்ஆன் ஓதவில்லையோ உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளாக ஆக்காதீர்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அங்கு செய்தான் இரண்டோடி விடுவான் அப்படின்னு நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இதுலேயே தெரிஞ்சது எந்த வீட்டில் திருக்குர்ஆன் ஓதப்படுதோ அங்கு உயிரோடு இருக்கிறவர்கள் இருக்கிற இடம் அதுதான் அப்படின்னு தெரியுது. எனவே அவர்கள் எழுதினாங்க இம்மையிலும் அருமையிலே எழுதினாங்க வெற்றி பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு வசனம் வந்தா அந்த மக்கள் எழுதினாங்க என் படைத்தவையிடம் வந்த கட்டளை அப்படின்னு சொல்லி அதை அப்படியே எழுதினாங்க. உற்சாகத்துடன் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்காக தங்களுடைய இனிய உயிர்களை கூட கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 13 வருஷமாக பிரச்சாரம் செய்யும் போது இணை வைத்தலை மட்டும்தான் பிரச்சாரம் அடைந்தார்கள். மக்காவில் இருந்து வர கடைசி நேரத்தில் தான் தொழுகை கடமையாகுது. 12 வருஷம் மாட்டு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவன் தான் இப்படிதான் பிரச்சாரம் செய்வாங்க.